வணக்கம். நான் உங்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். சமீபத்தில் அரக்கோணம் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இரண்டு கொலைகள் சம்பவம் நடைபெற்றது. உலகிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்று உயிர். அந்த உயிரை எடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. கொலை செய்யப்பட்ட அந்த இரு நபர்கள் அவர்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அதே வேளையிலே இந்த கொலையை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அது யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக, எந்த அமைப்பை, எந்த ஜாதி, எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சட்ட ரீதியிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையான அவர்கள் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். இந்த சம்பவத்தை பற்றி நான் விசாரித்தேன். நான் மட்டுமல்ல, எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், பொதுவானவர்கள், காவல்துறையில் விசாரித்தோம். அது மட்டுமல்ல, புரட்சி பாரதத்தின் தலைவர் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேரிலே சென்று விசாரித்தார்கள். அவர் சொன்ன கருத்து ஊடகத்தெல்லாம் வந்திருக்கிறது. நானும் அவரிடம் பேசியிருக்கின்றேன். அங்கே நடந்தது என்னவென்றால், இளைஞர்கள் இரு பிரிவாக, அதாவது இவர்கள் எல்லாம் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் நீண்ட காலமாக தெரிந்தவர்கள். இவர்கள் ஒரே இடத்திலே மது அருந்து கொண்டிருந்தார்கள். அந்த மது போதையிலே வாக்குவாதம், பேச்சளவில் வாக்குவாதம் வந்து பிறகு வேறு விதமாக இவர்கள் அவர்களை அடித்து, அவர்கள் இவர்களை அடித்து ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படுத்தியிருக்கிறது. இது இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காயங்களுடன். அதாவது போதையிலே இவர்களுக்குள் அடித்துக் கொண்டார்கள், அடித்து அதில் இரண்டு பேர் இறந்திருக்கின்றார்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். இது இதுதான் நடந்தது. இது நான் மட்டும் விசாரிக்கவில்லை, என் கட்சிக்காரன் மட்டுமில்லை, பொதுவானவர்கள், காவல்துறையில், பிறகு ஜெகன்மூர்த்தி அவர்கள். காரணம் ஏன் நான் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களை சொல்கிறேன் என்றால், கொலை செய்யப்பட்டவர்கள் அவர் கட்சியை சார்ந்தவர்கள். அவர் உடனடியாக நேரிலே அந்த கிராமத்துக்கு சென்று இறந்த அந்த நபர்களுடைய குடும்பத்தினரும் விசாரித்தார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நபர்களையும் விசாரித்தார்கள். அந்த ஊரிலே விசாரித்தார், காவல்துறையை விசாரித்தார்கள், பக்கத்தில் அவங்க கட்சிக்காரன் எல்லாரையும் விசாரித்து அவர்கள் சொன்னதும் இதே கருத்து தான் சொல்கின்றார். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம், அவர்களுக்குள்ளே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். அதாவது அவங்களுக்குள்ளே குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்க, அடிச்சதுல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. இத ஒரு சில கட்சிகள், அதுவும் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவரை சார்ந்த கூட்டணி கட்சி திருமாவளவன் அவர்களும், இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை, இது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை, இது ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை, இது ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சனை, இது போன்று பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இது தவறான போக்கு. இது அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அங்கே என்ன நடந்தது என்னன்னு கூட தெரியல. யாரோ சொன்னதை வச்சு இது ஜாதி பிரச்சனை, இது தேர்தல் முன் விரோதம். இன்னும் சொல்ல போனா, அரக்கோணம் தொகுதியில் பாட்டாளி மட்சி போட்டியிடலை ஒன்று. அடுத்தது, இந்த இளைஞர்கள் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணலை. இதுதான் வர செய்திகள். தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், ரொம்ப எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடந்த பிரச்சனை இது. அதுதான். இது மட்டும் இல்லை, திருமாவளவன் அவர்கள் எங்களை பற்றி ரொம்ப தரகரவாக பேசியிருக்கிறார். அவருடைய இயல்பு அது. திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு நாளா அவரை பத்தி நான் பேசல. அவர்கள் வந்து எங்களை எதிர்த்தால்தான் அவருக்கு அரசியல் பிழப்பு, எங்களை எதிர்த்தால்தான் அவர் அரசியலில் அவருக்கு பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், எங்களை எதிர்த்தால்தான் ஏதோ ஒன்னு ரெண்டு சீட்டை போடுவாங்க, அவர் எடுத்துப்பார். அதுதான் இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்கார். அவருடைய நோக்கம், அவர் அரசியலில் பிழைக்க வேண்டும் என்றால் அது எங்களை எதிர்க்க வேண்டும். எங்களுடைய நிலை அப்படி கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாடு, அது பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், தமிழ்நாடு வளரணும், முன்னேறணும்னா எப்படி இருக்கணும், தமிழ்நாடுன்னு அமைதியாக இருக்கணும்,
எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது ஜாதி பிரச்சனையா, மத பிரச்சனையா, இன பிரச்சனையா, மொழி பிரச்சனையா, எதுவுமே இருக்கக்கூடாது. அமைதியான சூழல் இருந்தால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். எங்களோட நோக்கம்லாம் வேறு விதம், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு, நீடித்த வளர்ச்சி, ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முன்னேறணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்ல இலவச கல்வி கிடைக்கணும், தரமான கல்வி கிடைக்கணும், தரமான இலவச சுகாதாரம் கிடைக்கணும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும், தொழில் வளர்ச்சி இருக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணும், மது இல்லாத தமிழகமாக இருக்கணும், அமைதியான தமிழகம், சுற்றுச்சூழல் கெடக்கூடாது, நீர்ப்பாச திட்டங்கள் அதிக அளவில் வரணும். இப்படி நல்ல வளம் பெற வளர்ச்சியான தமிழகம் உருவாகணும்னு அது எங்களுடைய இலக்கு, எங்களோட நோக்கம். அது அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் அரசியலில் இருக்கிறோம். சமூக நீதி அடிப்படையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களோட நோக்கங்களை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திமுகவும் சரி, அவருக்கு கீழே இருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் போன நபர்கள் எல்லாம் அவர்களை தூண்டிவிட்டு ஏவி விட்டு பிரச்சனை உண்டாக்குவதற்கு இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அது இன்னும் இப்படியே சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள், ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயமும் சமூக நிலைப்பாடு ஒன்று தான். சோஷியல் பேக்வர்ட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சமுதாயம் ஒன்று தான். ரெண்டு சமுதாயம் குடிசையில் தான் இருக்குது, கஞ்சியோ கூழோ குடிச்சிக்கிட்டு இருக்கு, கோமணம் கட்டிகிட்டு இருக்குது, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கு, படிப்பறிவு கிடையாது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. விவசாயம் பண்ணிக்கிட்டு விவசாய கூலிகளாக இருந்து எங்கெங்கேயோ வெளி மாநிலம், வெளி மாவட்டங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கின்ற தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள். இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இது வந்து இது பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது, இது பேசிக் நாலேஜ். இது பெரிய ரெண்டு பெரிய சமுதாயங்கள் முன்னேறினா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். அதுதான் எங்களோட நோக்கம். இந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ரெண்டு சமுதாயத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இடஒதுக்கீடுல இருந்து எல்லாம் இருக்கு, வாய்ப்புகள்லாம் இருக்கு. எங்களோட நோக்கம் அந்த இளைஞர்கள்லாம் படிச்சு முன்னுக்கு வரணும், வேலையில் சேர்ந்து முன்னுக்கு வரணும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் எங்கள் கட்சியை வழி நடத்திட்டு வரோம். அதுதான் எங்களுடைய இலக்கு. ஆனால் திமுக கட்சி பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து, இப்போ ஸ்டாலின் அவங்க அப்பா காலத்திலிருந்து இந்த ரெண்டு சமுதாயம் சேரக்கூடாது, ரெண்டு சமுதாயம் பிரித்து விட்டாதான் அவங்க அரசியல் பிழைப்பு நடத்த முடியும். ஏன்னா ரெண்டு சமுதாயம் சேர்ந்துடுச்சுன்னா அவங்களுக்கு அரசியலில் வேலை கிடையாது. அதனால சேரக்கூடாது, சண்டையை மூட்டி விடு, இப்படி பண்ணி அப்படி பண்ணுன்னு தொடர்ந்து இந்த பெரிய சமுதாயங்களை சேர விடாமல் தடுத்து, இப்போ அவங்க அப்பா பண்ணது இப்போ ஸ்டாலின் இவரும் பண்ணிட்டுருக்காரு. இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தா இருக்குது. இல்லை அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் இவ்வளோ நாளாக நான் சொல்லலை, இது இன்னைக்கு சொல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள், இன்னைக்கு படித்த இளைஞர்கள் யாருமே வந்து திருமாவளவன் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, இழந்து விட்டார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அது அவர் திருமாவளவன் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய இளைஞர் படித்த இளைஞர்கள் மத்தியில். அதனால்தான் அவருக்கு ஏதாவது செய்யணும், எப்படியாவது செய்யணும் வந்து அந்த சமுதாயத்துள்ள இளைஞர்களை தூண்டிவிட்டு வன்முறையில் ஈடுபட செய்ய சொல்லி தூண்டிவிட்டு, நீ இப்படி செய், அங்கே போய் அப்படி பண்ணு, அந்த காலத்தில் நம்ம அடக்கினாங்க, இப்போ இந்த காலத்தில் அவங்கள நம்ம அடக்கணும், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அந்த இளைஞர்கள் மத்தியில் விதைத்து ஒரு வேறு விதமாக கொண்டு போயிட்டுருக்காரு. அதெல்லாம் வளர்ச்சிக்கு அழகு கிடையாது. வாய்ப்பு இருக்குது, படிக்கிறது வாய்ப்பு இருக்குது, வேலைக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்தி முன்னேறணும். அதுதான் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரே ஒரு இளைஞர் மீது கூட வழக்கு, ஒரு வழக்கு கூட வரக்கூடாது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்திருக்கு. வந்து அவங்களுக்கு படிக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஆனால் படிக்க முடியாது. வேலைக்கு போற வாய்ப்பு இருக்கு, ஆனால் வேலைக்கு போக முடியாது, வழக்கு இருக்கு. அதனால அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவருடைய சுயநலத்துக்கு, அவர் பதவி, அவர் பொறுப்பு வர்றதுக்கு தான் இருக்குது. இல்லை, ஏன்னா அவரோட நோக்கம் அமைதியாக இருக்கக்கூடாது. கலவரம் பண்ணாதான், பிரச்சனை இருந்தாதான் அவர் வந்து அரசியல் பிழைப்பு நடத்த முடியும்னு. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. அது மட்டும் கிடையாது, ஊடகம் இன்னைக்கு ஊடகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். தமிழ்நாடு ஊடகத்தினுடைய நிலையை பார்த்தா, ஒருதலபட்சமாக ஒரு ஜேர்னலிஸ்ட்னா எப்படி இருக்கணும்னா, நல்ல ஒரு நேர்மையா, நியாயமா, நீதி, ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நிறையா இப்போ காணாமல் போயிடுச்சு தமிழ்நாட்டிலுடைய ஜேர்னலிஸ்ட் மத்தியில். நான் எல்லாரும் நான் சொல்லலை, ஒரு சில குறிப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா
அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அரக்கோணம் பக்கத்தில் நடந்த சம்பவத்தில் ஒன் இயர்ஸ் கில் டு தலித் யூத்ஸ் என்ன தலைப்பு போட்டு ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னா, இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில். இது வரைக்கும் எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு. நான் சொல்றது வந்து 20-30 வருஷமா நீங்க எத்தனையோ கொலைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கொலைக்கும் இந்த ஜாதி இந்த ஜாதியை கொலை பண்ணாங்க, இல்ல அந்த ஜாதி கோயம்புத்தூர்ல இந்த ஜாதி இந்த ஜாதியை கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது செய்தி வந்ததா, திருச்சியில வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி கொலை பண்ணாங்க, இல்ல மதுரையிலயோ திண்டுக்கல்லையோ திருநெல்வேலியிலயோ சென்னையிலயோ இந்த ஜாதி அந்த ஜாதி கொலை பண்ணாங்க தான் தலைப்பு நீங்க போட்டீங்களா? கேக்குறீங்க? அப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு போயிட்டு அதுல என்ன வன்னியர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை கொலை பண்ணியிருக்காங்கன்னு தலைப்புல போடுறீங்க, என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு வந்து ஒரு ஜாதி கலவரம் வரணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கா? இதுதான் ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸா? இதெல்லாம் இதான் ஜேர்னலிசம். முதல்ல இந்த ஜேர்னலிசம் இது பண்றது போல வேற என்ன தொழில் பண்ணிட்டு போயிடலாமே? நாங்க அமைதியா இருக்கணும், பிரச்சனை வரக்கூடாது, நல்ல முன்னேறணும், யார் மீதும் வழக்கு வரக்கூடாது, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் இருக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு 10 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு பிரச்சனை கிடையாது, எல்லாம் இது 1000 ஆயிரம் ஆண்டு கால பிரச்சனை. இதெல்லாம் அதுக்கு தீர்வு வரணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம், நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோம், எப்படியாவது ஒன்னா சேர்ந்து பண்ணணும்னு இருக்கிறோம். ஆனா இது போன்ற ஜேர்னலிஸ்ட் இது இது வந்து சின்னம் சில ஊடகங்கள்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். நான் அது மட்டும் இல்லை, பதிவு போட்டுட்டு இருக்காங்க. புதுசா சமீபத்தில் அரசியல் கட்சி தொடங்கினவர்கள்லாம் சென்னையில் வந்து ட்வீட் போட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாம, என்ன நடந்தது என்னன்னு தெரியாம. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பாலிடிக்ஸ் கிடையாது, இதெல்லாம் நல்ல ஒரு பொறுப்புள்ள முறையில் நடந்துக்குங்க. ஏன்னா இதுதான் இன்னும் அடுத்தது ஃபிளேர் அப் பிரச்சனை. அது நானும் சொன்னா எவ்வளவு சொல்லலாம், எவ்வளோ சொல்லி பட்டியலிட்டு நான் சொல்லலாம், இந்த இது நடந்தது வந்தது போனதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமா அது சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனைனா உடனே நாங்கள் உடனே அங்கே பேசி அமைதி அமைதி பண்ணணும், பிரச்சனை வரக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தூக்கம் இல்லை ராத்திரிகள்லாம். இந்த சம்பவம் மட்டும் கிடையாது, நான் பொதுவான இங்கே பிரச்சனைனா உடனே அது நாங்கள் தான், நாங்கள் தான். ஜப்பானில் பிரச்சனைனா உடனே அதுக்கு பாட்டாளி மிஷன் தான் காரணம், அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சைனாவில் பிரச்சனை அதுக்கு பாட்டாளி மிஷன் தான் காரணம். இப்படி அது சொல்லியும் அதுல சில ஊடகத்துல வர அதை போட்டுட்டு வர இருக்கிறாங்க. ஏன் அவ்வளோ தெரியலையா உங்களுக்கு? ஊடகத்துல தெரியலையா என்ன நடக்குன்னே தெரியாத உங்களுக்கு? அப்புறம் என்ன ஜேர்னலிஸ்ட் நீங்க? என்ன நீங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஒன்று இருக்கு, என்ன நீங்க பண்றீங்க? இந்த சம்பவத்துல காவல்துறையே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என்ன குடி போதையில் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை, அதுதான் எல்லாமே, எல்லாம் குழுவும் எல்லாம் போய் பார்த்தியே பாதிக்கப்பட்ட அந்த அந்த கட்சியை இறந்த அந்த கட்சியை அந்த நபர்கள் வந்து புரட்சி பாரதத்துடைய கட்சியை சார்ந்தவர்கள். அவர் ஜெகன்மூர்த்தி அவரே சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி ஜாதி பிரச்சனை இல்லை, விசாரிச்சோம், அந்த ஊரை விசாரிச்சோம், பக்கத்தில் விசாரிச்சோம், கட்சிக்காரனை விசாரிச்சோம், ஒண்ணுமே இல்லை. ஆனா இது வந்து பிரச்சனையா வரணும், பிரச்சனையா ஆக்கணும்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவங்க சார்ந்த கூட்டணி கட்சியில் அதை கிள்ளி விட்டு தூண்டி விட்டு ஏவி விட்டு ஏதாவது பண்ணுங்க. என்ன இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது இதெல்லாம். ஏன்னா பாட்டாளி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திற்கும் சார்ந்த கட்சி, அது எங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது. நாங்கள் எந்த சமுதாயமோ எந்த மதத்தையோ எந்த கட்சியோ நாங்கள் எங்கள் எதிர்க்குது, எங்களுக்கு எதிரி யாரும் கிடையாது. எங்களுக்கு எதிரி யாருன்னா வறுமை, ஏழ்மை, பசி, பிணி, சமூக அநீதி, இதுதான் எங்களுடைய எதிரிகள். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இதைத்தான் நம்ம போக்கணும், இதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். அதனால தான் நான் துடிச்சிட்டு இருக்கிறாங்களா, அமைதியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தூண்டி விடக்கூடாது, பிரச்சனை இல்லாமல் தமிழகம் இருக்கணும், அமைதியாக இருந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும். இப்போ பட்டாளி முயற்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அதிகமாக இன்னைக்கு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியும், ஏன்னா ஊடகத்தில் இதெல்லாம் வராது, செய்தியில் வராது. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலித். இப்போ மட்டும் இல்லை, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 89 என்னைக்கு ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருக்கணும்னு இருந்துட்டு வராங்க.
அதுவும் தலித் சமுதாயம் எப்படின்னா ஆதி திராவிடர்களுக்கு இருந்திருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் இருந்திருக்காங்க, தேவேந்திர குலர் இருந்திருக்கிறாங்க, அருந்ததி இருந்திருக்கிறாங்க, மாத்தி மாத்தி இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு முதல் முதல் மத்தியில் அமைச்சர் பதவி ஒரு வாய்ப்பு கிடைச்சது யாரு கொடுத்தார்? மருத்துவரையா? ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த தலித் எழுநிலை கொடுத்தது. ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சது பொன்னுசாமி என்ற தலித் கொடுத்தார், அமைச்சர் கொடுத்தாரு. இது திமுக கொடுத்தாங்களா? திமுக யாருக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கலைஞரோட சொந்தக்காரத்து முரசொலி மாறனு கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக அம்பேத்கர் சிலை உருவாக்கியது நிறுவியது யாருன்னா மருத்துவர் ஐயா தான். குடிதாங்கியில் தலித் பிணத்தை தோளில் சுமந்து அடக்கம் பண்ணது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். எல்லாம் சமுதாயம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா தான் வளர்ச்சி அடையணும்னு அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதே போன்று நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எய்ம்ஸில் பிரச்சனை வந்து, தலித் மாணவர்களுக்கு பிரச்சனை, கூட்டு வச்சு பேசி அதில் பார்த்தா உண்மையாக இருந்தது. தோராட் கமிட்டி இன்னொன்று கமிஷனை நான் உருவாக்கினேன். உருவாக்கி எய்ம்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் இந்தியாவில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷனில் போய் பார்த்து அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறேன். நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் அமைச்சராக நேரத்தில் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவில் தலித் சமுதாயத்திற்கு வந்து இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அதில் கொண்டு வந்தது நான் தான். யூஜியில் மட்டும் இல்லை, பிஜியிலையும் கொண்டு வந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி அதை நான் கொண்டு வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதுக்காக சென்னையில் மூட்டா சிங் அவர்கள் தலைமையில், அவர் வந்து எஸ்சிஎஸ்சி கமிஷன் சேர்மனாக இருந்தார் அப்போ, அவர் தலைமையில் சென்னையில் 32 தலித் அமைப்பு தலைவர்கள் வந்து எனக்கு பாராட்டு விழா கொடுத்தாங்க, எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. பாராட்டு விழா ஷால்லாம் மாலையெல்லாம் போட்டு பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? ஏன்னா எல்லாமே வளரணும், எல்லாம் வளர்ச்சி அடையணும். ஏன்னா இது காலங்காலமாக வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் இதெல்லாம். இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும். தலித் சமுதாயம் இருந்தாலும் சரி, வன்னிய சமுதாயம் இருந்தாலும் சரி, மீனவர்கள் இருந்தாலும் சரி, வேற எந்த சமுதாயம் கீழே இருக்கிற சமுதாயம் எல்லாமே முன்னுக்கு வரணும். மேலே வந்தால் தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அதை அடையணும். அடைஞ்சாதான் தமிழ்நாடு வளரணும், வளரும், வளர்ச்சி பெறும். அதனால்தான் நான் கேட்குறேன், இது போன்ற சம்பவங்களை மீடியாவுக்கும் சரி, இது போன்ற அரசியல் திமுக போன்ற அரசியல் கட்சிகளோ, அவங்க சார்ந்த கட்சிகளோ, மற்ற எதுவும் விவரம் தெரியாமல் ஏதேதோ பதிவு போட்டிருக்க கட்சிகள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன், நான் இது போன்ற சம்பவங்களை தயவு செய்து இதை என்ன உண்மைன்னு புரிஞ்சு பேசுங்க. ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும். பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, எண்ணெயை ஊற்றாதீங்க, கொளுத்தி விடாதீங்க, சால்வ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் தலைவருக்கு அழகுதெல்லாம். தயவு செய்து எங்களை அமைதியாக நிம்மதியாக வாழ விடுங்க. நன்றி.